திமுக ஆட்சியில் மட்டுமல்ல அதிமுக ஆட்சியிலும் தமிழக அரசு கேட்ட பேரிடர் நிதியை மத்திய அரசு கொடுத்ததே கிடையாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் கொங்கனாபுரம் பகுதிகளில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இதற்கு முன்பாக பல புயல்கள் வந்துள்ளதாகவும் அதில் எந்த பேரிடருக்கும் தமிழக அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுத்தது கிடையாது என்றும் தெரிவித்தார். எல்லா அரசுமே புயல் நிவாரணம் கேட்டு மேலே மத்திய அரசுக்கு புள்ளிவரத்தோடு அனுப்பப்படும். அதில் அவர் குறைத்துத்தான் கொடுப்பார். எப்பொழுதும் கேட்ட நிதி கொடுத்ததே கிடையாது. எதுக்கு எஸ்டிஆர்எஃப் ஏற்கனவே இருக்குது, மாநில பேரிடர் நிவாரண நிதி, அதில் ஏற்கனவே பணம் இருக்குது, அதை எடுத்து நம்ம செலவு செய்யலாம். அது பத்திலினா செலவு செஞ்சுட்டு மீண்டும் கேட்கலாம். கேட்கின்ற பொழுது இதற்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டிருந்தால் மத்திய அரசு தரும். இதுதான் வாடிக்கை தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக்கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே கிடைக்கலையே, அவர் இப்போ எங்கே போய் கொடுக்க போகிறாங்க? மத்திய அரசாங்கம் அப்போயே அவர் வாதாடி பெற முடியலையே. இது எத்தனை புயல் இருந்துருக்கு, தானே புயல், புறவி புயல், பர்தா புயல், எத்தனை புயல் நாங்கள் பார்த்தோம். அப்போ நான் கேட்ட நீ கொடுக்கலையே, மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே.